அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியமலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு சார்பாக செய்தி வெளியிட்டிருக்கிற 12ஆம் வகுப்புக்கு மார்க் எப்படி கால்குலேட் பண்ண இருக்கிறாங்க, அதன் குறித்த அரசு கொடுத்துருக்க தெளிவான விளக்கத்தை செய்தியாக நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்குவித்த 19,000 நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு வீடியோ காணொலிக்குள்ள செல்ல இருக்கிறோம். என்னுடைய சேனலை பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைதிட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 104 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட் போகலாம். தமிழக அரசினுடைய TN.government.in ப்ரெஸ் லிஸ்ட் வெப்சைட்டில் செய்தி வெளியீடு எண் 328 நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. இதில் வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க ஒரு மெத்தடில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை நான் இதோட நல்ல மார்க் நான் எக்ஸாம் எழுதுனா கிடைக்கும்னா நீங்கள் வந்து பின்னர் உங்களுக்கு தேதி அறிவிக்கப்படும் காலங்களில் எக்ஸாம் எழுதி அந்த மதிப்பெண்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக 2020 மற்றும் 21ஆம் ஆண்டின் கல்வியாண்டில் நடக்க வந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் முறையை முடிவு செய்வதற்காக பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் தலைமையில் உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆளுநர்கள் அடங்கிய குழு அரசுக்கு தனது அறிக்கையை அளித்துள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு செயல்முறை தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில், 12ஆம் வகுப்புக்கான இறுதி மதிப்பெண்களை கீழ்கண்ட விகிதச்சார அடிப்படையில் வழங்க வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களுடைய சராசரி 50% உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற எழுத்து முறை ரிட்டன் மதிப்பு மட்டும் 20% எடுத்துக்கிடுவாங்க. 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் அண்ட் அக மதிப்பீடு இன்டர்னல் 30% எடுத்துடுவாங்க. 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலும் செய்முறை தேர்வு 20 மற்றும் அகமதிப்பீட்டில் 10 என மொத்தம் 30 பெற்ற மதிப்பெண் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களில் அகமதிப்பீட்டில் 10 மற்றும் 10 பெற்ற மதிப்பெண் 30 மதிப்பெண்களுக்காக மாற்றப்பட்டு முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பங்கு பெற இயலாத மாணவர்களுக்கு அவர்களின் 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் இரண்டிலும் பங்கு பெற இல்லாத மாணவர்களுக்கு அவர்களின் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு எழுத்து தேர்வுகளின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு எழுத்து தேர்வில் ஏதேனும் பாடங்களில் தோல்வி அடைந்திருந்தாலோ, தேர்வு எழுத இயலாத நிலை இருந்திருந்தாலோ, அம்மாணவர்களுக்கு தற்போது அத்தேர்வுகளை மீண்டும் எழுத வாய்ப்பு இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு 35 விழுக்காடு மதிப்பெண் வழங்கப்படும். 11ஆம் வகுப்பு எழுத்து தேர்வு, அகமதிப்பீடு, செய்முறை தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு அகமதிப்பீடு, செய்முறை தேர்வு ஆகிய தேர்வுகளில் ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்கள் தனி தேர்வுகளாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு மாணவருடைய மதிப்பெண்ணும் மேற்கூறிய முறைகளில் கணக்கிடப்பட்டு உச்சநீதிமன்ற ஆணைப்படி July 31ஆம் தேதிக்குள் அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் வெளியிடப்படும். இம்மதிப்பீட்டு முறையில் கணக்கிடப்படும் மதிப்பெண்கள் தமக்கு குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் 12ஆம் வகுப்பு எழுத்து தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும். அவ்வாறு நடத்தப்படும் தேர்வில் அவர்கள் பெறும் மதிப்பெண்ணை அவர்களது இறுதி மதிப்பெண்ணாக அறிவிக்கப்படும். முக்கியமான விஷயம், இதில் உங்களுக்கு ஒரு மார்க் குறிப்பிட்டு அவங்க தந்துடுவாங்க, இல்லை இதோட நான் எக்ஸாம் எழுதுன நல்ல மார்க் வரும்னு நினச்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா அப்போ மார்க் குறைஞ்சிட்டுன்னா அதுதான் உங்கள் இறுதி மதிப்பெண், திரும்ப மாற்றி தரமாட்டாங்க, ஏற்கனவே வாங்கின மதிப்பெண் எனக்கு கூடவே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது.
தனி தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று பரவல் சீரடைந்தவுடன் மேற்குறிப்பிட்டோரின் சேர்த்து தக்க சமயத்தில் தேர்வு நடத்தப்படும். இத்தேர்வுக்கான கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். முக்கியமான விஷயம், எக்ஸாம் எழுத அதான் நான் எழுதுனா நல்ல மார்க் வாங்குவேன்னா கான்ஃபிடென்ட் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா இவங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்க மதிப்பெண் போட்டு பாஸ் இதெல்லாம் குறிப்பிட்டு வெளியே வந்துடும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நான் எழுதி மார்க் நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எழுதுறவங்க க்வெஸ்டின் எப்படி எழுத இருக்குமா கஷ்டமாக இருக்குமாங்கிறது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியலை. ஃபுல் புக்லேருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அந்த டீட்டெயிலும் கரெக்டாக எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்படி வைக்க போகிறாங்க, எவ்வளோ புக்ஸ், அந்த பாடங்கள் சப்ஜெக்ட் எதுவுமே குறிப்பிடலை. ஸோ கவனமாக அது திங்க் பண்ணி முடிவெடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பயன்படவில்லை என்றாலும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் 12th அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்க மார்க் ஒருவேளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருந்தால் அவங்க எழுதுனா மார்க் கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. மார்க் வெளியிட்ட உடன் அவங்க அதுக்கான ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி கல்வித்துறை காண்டாக்ட் பண்ணி தேர்வு எழுதுறதுக்கு மூவ் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. Thank you.